ஹெட்லைன் சிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. மீன ராசி ஜூலை மாத பலன்கள். மீனம் கடைசி ராசி, நீர் சம்மந்தப்பட்ட ராசி, இரட்டை சிம்பல் கொண்ட ஒரு ராசி மீனம். மீனம் ஆக்சுவலாக ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் மீனம். மீனம் வந்து காலப்பூசணிக்கு 12வது ராசி. மோட்சம், இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, தியானம், ஆன்மசக்தி, இது மாதிரி ஒரு ஒரு தன்னுக்குள்ளே உள்ள ஒரு சக்தியை உணரக்கூடிய ஒரு தன்மை வந்து மீனத்துக்கு உண்டு. சரி, மீனத்துக்கு இந்த மாதத்துடைய கிரக பலன்கள் எப்படி இருக்குது? ராசிநாதன் குரு எவ்வளோ சாதகமாக இருக்குது, வக்கரமணிச்சு பின்னாடி போகிறார். அவர் வக்கரமணிச்சு பின்னாடி போனாலும் கூட குரு ஒரு சுப கிரகம், 9வது இடத்து குரு. அந்த குருவுடைய வீடு வந்து விருச்சிகம், இப்போ இருக்கக்கூடியது. அந்த விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று அந்த மீனத்துக்கு 5வது இடத்துல. அப்போது 5 செவ்வாய், 9 குரு, குருவுடைய பார்வை செவ்வாய் மீது, 4வது தேதி 5வது தேதி சந்திரன் செவ்வாயுடைய இணையம், அந்த சமயத்துலேயும் குருவுடைய பார்வை விடும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரான ஒரு டேஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். சூரியன் வந்து 4வது இடத்துல, 4 சூரியன் வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், மதர்ஸ் மெயினாக மதருடைய ரிலேஷன்ஷிப், இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் சில இஷ்யூஸ் வரும், கருத்து மோதல்கள் வர மாதிரி இருக்கும். அதிகம் சண்டை போடாமல் விட்டு கொடுத்தா நல்லது. சுக்கரன் 4வது இடத்துல, ஏதோ ஒரு சுகபோகத்துக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். புதிய வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைவு, இதெல்லாம் வந்து கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு திட்டமிடக்கூடிய எண்ணங்கள் கொடுக்கும். சுப சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். சனி வந்து இந்த ராசிக்கு 10வது இடத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்கு. 9வது குரு, 9வது குரு பாக்கியமாக இருந்தாலும் கூட சனி 10வது கேதுவோடு இணையிறதுனால வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மெயினாக வந்து கரியரில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு இடையூறு இருக்குது நமக்கு ஒரு நிம்மதியில். இதனால் இதை எப்படியாவது முடிக்கணும், இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மாதமாக இருக்கும். பட் அது பெரிய லெவலில் கொண்டு போகாது, ஏன்னா குரு 9வது இருக்கிறதுனால அதுக்கு ஒரு மாற்று வழியும் உடனே கொடுத்துரும். இப்போ என்னென்னா, ஒருத்தர் வந்து கமிட் பண்ணியிருக்காரு உங்கள் ஆஃபீஸில், இந்த மாதிரி நான் வேலை பண்ணி கொடுத்துறேன், இதெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா லீவ் போட்டுருவார், திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை வந்து தனியாக வேலை பண்ண விட்டுருவார். இல்லை உங்கள் பார்ட்னர் இருக்கார், அந்த பார்ட்னரே கூட உங்களை தனியாக தனிமையில் சஃபர் பண்ண விடுறது. இது மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் உண்டு. பட் ஆனால் அது வந்து ஒரு நிலையான மோசமான விளைவுகளை கொடுக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஜாதகப்படி இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நகர்வுகளில் குரு நல்லா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே தனியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய கட்ஸை கொடுக்கும். ப்ளஸ் வந்து இந்த 5வது இடம் சொல்கிறது சுபயோக இடம். அந்த இடத்துல 17வது தேதி ஜூலை மாதம் சூரியனுடைய என்ட்ரியும், 24வது தேதி உங்களுக்கு சுக்கரனுடைய என்ட்ரியும் உள்ளே வந்துடும். இதெல்லாம் வந்து இன்னும் ஃபேவரபிள். ஏன்னா குரு பார்வையில் 4 கோள்கள், இதில் புதன் வக்கரமடைந்து 8வது தேதி பின்னோக்கி போகும். இந்த வக்கர புதன் என்ன பண்ணுவார்னா, அவர் பின்னோக்கி போக போக பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வருவார். இதுவும் மீனத்துக்கு உண்டு. நம்ம டோட்டலாக சொல்ல போனோம்னா எஜுகேஷனுக்கும் இந்த மாதம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக இருக்குது. அதுலேயும் ஓவர்சி எஜுகேஷன், நியூ காலேஜ், இல்லை நியூ பிகினிங், அவங்க லைஃப்பில் வந்து முதல் தடவையாக ஒரு கல்வி திட்டத்தை தேர்ந்து செஞ்சு அந்த கல்வியால் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அடைய போகிறாங்க, டெவலப்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா, அதுக்கும் ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்து தான்.
ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வெயிக்கிளில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கார். இது ராகு இந்த பென் ரோட் பென்ஸ்னு சொல்கிற பாருங்கள், இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சி போகிற இடத்துல சில பேருக்கு வந்து சர்க்கிளில் விழுறாங்க. இதெல்லாம் ஏன்னா அந்த ராகுடைய தன்மை கொஞ்சம் சரியில்லை. அதனால் வளைவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. வேற ஒன்றும் ஒரு மேஜரான இஷ்யூ கிடையாது, கொஞ்சம் பயம் வந்து வந்து போகும், பட் அது தானாகவே நிவர்த்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக நம்ம பார்க்குறோம். ஒரு திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 9 குரு, பாக்கியமான வாழ்க்கை, சுபமான பேச்சுவார்த்தைகள், சுப செய்திகள், சுப நிகழ்ச்சிகள், மக்களுடைய இணைவு, அதாவது உறவுகளுடைய ஒரு ஆழமான இணைப்புன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு பலன்கள்லாம் உண்டு. கோயில் திருப்பணிகள், தெய்வீக சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, அல்லது தெய்வீக சிலைகள் சம்மந்தப்பட்டது, இல்லைனா வந்து நம்ம இந்த ஆர்டிஸ்ட் ஓவியர்கள் சொல்கிறோம், இல்லைனா சிற்பிகள், இது மாதிரி தொழிலில் உள்ளவங்களுக்கு இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுத்துரும். எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்னு நடத்துகிறவங்களுக்கு இந்த ஜூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்குண்டான திட்டங்கள், பிளான்ஸ், இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மாதம். என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ இந்த மாதம் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு மைண்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சனி கேது 10 இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால நிறைய இடையூறுகளும் நிறைய தொந்தரவுகளும் சில மைனஸ் இருந்துகிட்ருக்கோம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம அதை உடைக்கலாம், எப்படி நிவர்த்தி செய்யலாங்கிற ஐடியாஸ் வந்து பயங்கரமாக கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா மீனம் அப்படிங்கிற ராசிக்கு ரொம்ப மோசமான, பாதகமான, மிக துன்பமான காலம் இது கிடையாது. சில விஷயங்கள் நல்லதாக தான் போகுது, அதுலேயும் சுப காரியங்கள் நிறைய நடக்கும். யதார்த்தமாக சராசரியாக செய்கிற வேலையில் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸ், ஒத்துழைப்பு இல்லாத தன்மைன்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அடுத்து குரு பயிற்சி வரப்போகுது, குரு பயிற்சி பலனும் அப்லோட் ஆகிருக்கு. அந்த குரு பயிற்சியிலேருந்து வேலையில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி எடுக்கலாம், அந்தளவுக்கு அது சாதகமாக இருக்கும். ஓவராலாக ஜூலை மாதம் மீனம் ஒரு சுபமான, பிரயாணங்களுக்கு உண்டான மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, மன நிறைவை கொடுக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் 2 ராசிகளை பார்க்கணும். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, மேஷராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க, அதோட உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா, இல்லை அது சிம்மமாக இருக்கா, ரிஷபமாக இருக்கா, மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ள பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் பவர் வந்து அந்த ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது அந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா, நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா, ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க. அது செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசுத்துறை, காவல்துறை, மருந்துத்துறை, இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில் அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளான் டிரான்சிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு, உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், 5 கிரகம் 6 கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோட யோகம் வீக்காக இருக்கும், இந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி, லக்னம், உங்களுடைய பர்த் சார்ட், தசாபுத்தி, இந்த கம்பாரிசனே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சார்ட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம். Thank you.